லேடிஸ் அண்ட் ஜென்மென், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ரீல் அந்த போச்சு. சின்ன வயசுல நம்ம பார்த்த நிறைய படங்கள் அப்ப பாக்கும்போது நம்ம வந்து வாட் ஏ வாவ் அப்படி சொல்லிருப்போம், ஆனா இப்ப பாக்கும்போது படுகாவடியா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பேய் படம் இருக்கு, அப்பலாம் பாக்குறப்படி பயந்து பயந்து எட்ஜ் ஆஃப் தி சீட் கார்னர் ஆஃப் தி சீட் மாதிரி இருந்த படம், இப்பலாம் பாக்குறப்ப செம நகைச்சுவை திங்களா இருந்த ஒரு படம். அத தான் இப்ப ரிவ்யூ பண்ண போறோம். ஜமீன் கோட்டை. ஜமீன் கோட்டை படத்தோட கதை என்னதுன்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு கிராமத்துல ரொம்ப பாசத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. எங்க அண்ணன் 16 வருஷமா வளர்த்த உடம்புங்க இது, என்ன எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா? ஆனா ஒரு நாள் ஒரு பேய் அந்த தங்கச்சி வயித்துல ஒரு பாப்பா பண்ணிருச்சு. 7 ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இந்த தங்கச்சி முன்னாடி ஜென்மம், அதாவது 7 ஜென்மத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய கொன்னா அவர் வந்து சாகாவரம் பெறுவாரு அப்படின்ற அவருக்கு வந்து ஒரு லைஃப் டைம் ஆம்பிஷனா இருந்துச்சு. நிறுத்துவன் பிதக்கலை, அதாவது சாகாவரம் வேணும்ன்றதுக்காக அப்பவே அல்ப ஆயுசுல போயிருக்காரு. 7 ஜென்மம் ஆவியாவே சுத்திட்டு இப்ப வந்து நான் சாகாவரம் வேணும்னு அந்த ஆவி வந்து அலையுது. ஜமீன் கோட்டை படத்தோட கதாநாயகன் பேரு கலைப்புலி ஜி சேகரன். எல்லா எமோஷன்ஸையும் தத்ரூபமா காட்டக்கூடியவர். அவர் நவரசத்தையும் ஒரு சம ரசமாக்குவாரு. இந்த படம் சைமல்டேனியஸா தமிழ் மற்றும் தங்காலடி பாஷையில எடுக்கப்பட்டது. தங்காலடி பாஷனா சல்லி பிசனம்பா நீ கொல சாலட்ட பி சையா வைக்கிற கால லுங்கி லக்கினிக்கு மற மூவ சபீனா உட்டாலையா. ஓ, பாகுபலியில இப்ப பண்ணது 20 வருஷத்துக்கு முன்னாடியே கலைப்புலி எடுத்து காமிச்சிருக்காரு. என்னதான் இந்த படத்துல எல்லாருமே வந்து நகைச்சுவை தங்கள்ல வர மாதிரி இருந்தாலும் அதுல நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கிறது இந்த பேய் தான். இந்த பேயை பார்க்கும் போதே இந்த பேயோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அது பார்க்கவே ஒரு ஸ்பெர்ம் மாதிரி இருக்கு, அதனால தான் இது வந்து பாப்பா கொடுக்கும் பேய். ஆனால் பேய் தான் பார்க்க இவ்வளோ காமெடியாக இருக்குன்னு பார்த்தோன்னா, பேயோட ஃப்ரெண்ட்ஸு அதை விட காமெடியாக இருக்காங்க. சின்ன குழந்தை கூப்பிட்டு இந்தா பாரு பேய் அங்கிள் பாரு அப்படின்னு சொன்னால் கூட டாமெக்ஸ் கிருமி அங்கிள் இது நம்மளை முட்டாளாகிட்டு அந்த குழந்தை நடந்து போயிடும். $60,000 அறிந்துவிட்டான் போலும் அதன் அறிகுறிதான் இது. இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்ல தான் வந்து நம்ம பேய் எவ்வளவு மல்டி ஸ்கில்ட் பேய் அப்படிங்கறது நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா ஒரு சகதியில இருந்து ஒரு ஆம்னி வேன் உருவாக்குது, அந்த ஆம்னி வேன் குள்ள இருந்து ஒரு டாக்டர், அதுவும் சாதா டாக்டர் இல்ல ஃபாரின் டாக்டர் வராரு. நான் டாக்டர், அதுவும் ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்த டாக்டர். ஒரு ஆம்னி வேனை தயாரிக்க முடிஞ்சு, ஒரு டாக்டரை தயாரிக்க முடிஞ்சு, ஏமா இவ்வளவு பண்ண பேய் ரெண்டு கண்ணை வைக்க தெரியலையா? ஜமீன் கோட்டை இந்த திரைக்காவியத்தோட சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தூணா இருந்தது இந்த படத்தோட மியூசிக் தான். ரொம்ப அடிக்டிவான ஒரு சாங், நீங்களே கேளுங்களா. ஒரு தடவை கேளுங்களேன், திரும்ப திரும்ப நாள் ஃபுல்லா நீங்க இதைத்தான் முணு முணுத்துக்கிட்டு இருப்பீங்க. மிகவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற ஜமீன் கோட்டை படம் அதோட கிளைமேக்ஸை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. செவுத்துல ஒட்டிட்டு இருக்கிற பேயெல்லாம் ஹூஃபுன்னு ஊத ஹீரோ வந்து ஐ படம் விக்ரம் மாதிரி மாறிக்கிட்டே வராரு. எஸ், அவருக்கு வயசாயிட்டே இருக்கு, ஆனால் அவருக்கு வயசாக கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினி நம்ம மோகினி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. யூஸ்வலா டான்ஸ் ஆடினா யார் வருவாங்க? அம்மன் ஆடுவாங்க, அவங்க கைலாசத்துல எங்கேயாவது ஆடிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல, இங்க வந்து கண்ணகியும் சேர்ந்து ஆடுறாங்க. சரி, இவங்க ஆடுறத பார்த்துட்டு கூட அம்மனும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே உடம்புல மோகினி கண்ணகி அதுக்கப்புறம் வந்து அம்மன் மூணு பேர் மர்ஜ் ஆகி அவங்க வாயிலிருந்து கடவுளையா கக்குறாங்க. ஒவ்வொரு கடவுளா ஹீரோவோட தலையில ஏற ஏற அவர் வந்து மீண்டும் இளமையா மாறிட்டு வராரு. இன்னும் கொஞ்சம் இளமையா இருக்கலாம்ல, இதான் மேக்ஸிமம் இளமைட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இதயத்தை கையாலேயே குத்தி இதயம் வெடிச்சிருது. அதுக்கப்புறம் பேய் எல்லாம் எங்கேயோ போயிருது. அப்ப பேய் குறித்த பாப்பா இல்ல, பேயே போயிருச்சு. பாப்பா வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுவும் போயிருக்கும். உனக்கு இந்த பேரு கரெக்டியா? சுமாரியா. இப்ப அவார்ட்ஸ் டைமுக்கு வந்திருக்கோம். ஜமீன் கோட்டை வின்ஸ் பெஸ்ட் VFX அவார்டு.
பே அவார்ட் அண்ட் அட் லாஸ்ட் பெஸ்ட் சேமிப்பு திட்டம். ஜமீன் கோட்டை படத்தோட ரிவ்யூ நாங்க பண்ணியிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு உயிர் மேல அவ்வளோ ஆசை இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜமீன் கோட்டை படத்தை போய் பாருங்க. மெட்ராஸ் சென்டருக்கு முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.